உலகத்தில் நிறைய குருமார்கள் உருவாயிட்டாங்க. அவங்க கோடிக்கணக்கான சிஷியர்கள் வச்சிருக்காங்க. நான் குரு, நீ சிஷியன் அப்படின்ட்டு கோடிக்கணக்கான பேர் வச்சிருக்காங்க. அவன் அவன் அந்த குரு ஒரு சிஷியனை கூட முக்தி மோட்சம் அடைய வைக்கல. உண்மைங்களா? ஆனா சாமி சிவானந்த பரமஹம்சர் எப்படின்னா, எத்தனை பேர் இந்த தீட்சை எடுத்துருக்காங்களோ அத்தனை பேருக்கு முக்தி மோட்சம் கொடுக்குறாரு. நம்ம யாரு உண்டான இவர் வந்து எந்த வித பிரதிபலனும் எதிர்பார்க்காத ஒரு மகான். சரிங்க, இந்த வித்தையை கொடுத்து நீயும் எந்த வித பிரதிபலனும் எதிர்பார்க்க கூடாது, அப்படி எதிர்பார்த்தனா நீ சண்டாளன் ஆவ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லப்படும். சரிங்க, வித்தை வாங்கிக்கிறவங்க சிஷியனாகவும் வித்தை கொடுக்குறவங்க குருவாகவும் நினைக்கக்கூடாது. அப்படி ஒன்றும் கிடையாது. அவனவன் மனமே குரு அப்படின்னு சொல்லப்படுது. குரு சிஷியன்றது இந்த உலகத்திலிருந்து சாமி எடுத்து விட்டார். அவனவன் மனந்தான் குரு. இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இப்போ அந்த விஷயத்தை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு ஆலோசனை ஓடும். என்ன அவர் இதெல்லாம் சொல்கிறார், இதெல்லாம் சரிதானா தவறுதானான்னு உங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஸ் பண்ணும். அப்போ அந்த மனந்தான் உங்களுக்கு குருவாக இருந்து உங்களுக்கு தீர்வு சொல்லுது. அப்போ அவனவன் மனமே குரு. ஆனால் அது எப்போ உங்களுக்கு அது குருவாக வரும் அப்படின்னா, சாட்சாத் ஈஸ்வரனாகவே குருவாகவே வந்து உங்களுக்கு குரு பிடித்தல் எப்போ வந்து உட்காருவார் அப்படின்னா, உங்கள் மனம் எப்போ அடங்குதோ அப்போ அவர் வந்து குருவாக வந்து குரு பீடத்தில் வந்து அமர்வார். அந்த குரு பீடம் வந்து இது தான். சரிங்களா? அடங்கிய மனமே குரு. இதை எழுதி வச்சுருக்கோம். மனம் அடங்காத வரைக்கும் குருவை நீங்கள் நெருங்கவே முடியாது, பார்க்கவும் முடியாது, அதன் பற்றி பொருளும் உங்களுக்கு தெரியாது. மனம் எப்போ அடங்குதோ அப்போ குருவாக அவர் வருவார். அப்போ மனம் வந்து இறைவன் வந்து எப்படின்னா, அவர் வந்து ஜீரோ. அவர்கிட்ட ப்ளஸ்ஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது. அவர் ஜீரோ நிலையில் இருக்கார். ப்ளஸ்ஸில் போனால் புண்ணியம் ஆகிடும், மைனஸில் போனால் பாவம் ஆகிடும். இந்த பாவ புண்ணியம் ரெண்டும் அற்ற நிலையில் அவர் இருக்கார். சைபர், உங்கள் மனநிலையும் அந்த சைபரை கொண்டு வந்தால் உங்களுக்குள்ள இறைத்தன்மை வந்துடும். இறைவனை வந்து வெளியில் எங்கேயும் சேர வேண்டியதில்லை, உங்களுக்குள்ளே இருக்கார். நீங்கள் உணராமல் இருக்கிறீங்க. ஆமாம், உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும். புரியுதுங்களா? இதை இந்த தீட்சை மூலமாக நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா அனைத்தும் உங்களுக்கு எல்லா சந்தேகங்களும் தீரும். மன அடங்கிறதுக்கும் நான் என்ன நானே உணர்றதுக்கும், அது உணர்றதுக்கும் இந்த தீட்சை தான், வித்தை தான். சரிங்க, சொல்லாமல் சொல்லும் மந்திரம். காதில் வந்து